சென்னை வாழ் நெல்லை மக்களுக்கும், நெல்லை வாழ் நெல்லை மக்களுக்கும், கலிபோர்னியா தமிழ் டிவி நேயர்களுக்கும், மயிலோசை மற்றும் மயூரி டிவி நேயர்களுக்கும், உலகெங்கிலும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கும் இனிய மாலை வணக்கம், காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அதாவது இந்த கொரோனா டைம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எல்லாம் மீண்டு நியூ நார்மலுக்கு வந்துட்டோம். பட் இருந்தாலும் நிறைய பேர் மனசளவுல கொஞ்சம் சோர்வு அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. நிறைய பாக்குறோம் தன்னம்பிக்கை பேச்சாளர்கள், அதாவது தன்னம்பிக்கை ரொம்ப தேவைப்படுது, புத்துணர்ச்சி ரொம்ப தேவைப்படுது. ஸோ அதை பத்தி ஒரு நமக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஒரு விருந்தினர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியை பூர்வீகமாக கொண்டவர், பவர்ஃப்ளோ மிடில் ஈஸ்ட் LLC என்கிற நிறுவனத்தின் பங்குதாரர் மற்றும் நிதி இயக்குனர், துபாயில் இருக்கு. கல்லிடைக்குறிச்சி தேசிய கல்வி அறக்கட்டளையின் நிறுவனர், கல்லிடை முஸ்லிம் நலச்சங்க நிறுவனர் தலைவர், திருநெல்வேலி டைம் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் அறங்காவலர், வள்ளியூர் பெட் இன்ஜினியரிங் காலேஜின் புரவலர் உறுப்பினர், மதிப்பீட்டாளர், சித்திரை தமிழ் வர்த்தகர்கள் சங்கம் துபாய், வணிக ஆலோசகர், நிதி ஆலோசகர், சமூக ஆர்வலர், தமிழ் மொழி பற்றாளர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் என்று சொல்லக்கூடிய ஊக்க பேச்சாளர். இவரை நம்ம சந்திக்க போறோம். அதுக்கு முன்னாடி அவர் வாங்குற விருதுகளை பத்தி நம்ம பார்க்கணும். அதாவது சித்திரை அமைப்பில் வழங்கிய திருவள்ளுவர் விருது ரொம்ப முக்கியமானது. அமிரகத்தில் தாமிரபரணி நடத்திய விழாவில் சிறந்த சமூக சேவைக்கான தாமிரபரணி விருது வாங்கியிருக்காரு. நிறைய லிஸ்ட் இருக்குங்க, பெரிய விருதுகள், நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க. குறிப்பா அங்கீகாரம் அப்படின்னு பார்க்கும்போது பெண்கள் உரிமைகளை, மனித உரிமைகளை பாதுகாக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தியதுக்காக இந்திய தேசிய பெண்கள் ஆணையம் மற்றும் மனித உரிமை ஆணையத்திலிருந்து சான்றிதழ் பெற்றிருக்காரு. புதிய தொழில் முனைவோருக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தியமைக்காக இந்திய திறன் மேம்பாட்டு அமைச்சகத்தின் சார்பில் சான்றிதழ், மண்ணின் வளம் காக்க ஏற்படுத்தப்பட்ட விழிப்புணர்ச்சிக்காக இந்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையிடமிருந்து அங்கீகாரம், அசிஸ்ட் உலக சாதனையின் மூலம் கல்லிடைக்குறிச்சியில் நடந்த தமிழ் 2020 எனும் உலக சாதனை முயற்சியை வெற்றிகரமாக நடத்தி முடித்தவர். ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. பட் நான் ஒரு சின்ன இன்ட்ரோ தான் கொடுக்க முடிஞ்சது. ஸோ இன்றைய அமர்வில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிதி ஆலோசகர், சமூக ஆர்வலர், தமிழ் பேச்சாளர், ஊக்க பேச்சாளர் திரு முகமத் முஹைதீன், கல்லிடைக்குறிச்சியை சார்ந்த முனைவர் முகமத் முஹைதீன் அவரை வரவேற்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். வணக்கம் ஐயா, எப்படி எப்படி இருக்கீங்க? ஒரு நிமிஷம், மியூட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை நல்வாழ்த்துக்கள். யா சொல்லுங்க, இந்த நிகழ்வில் என்னையும் அழைத்து பேச வைத்ததற்கு முதலில் உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு திருநெல்வேலிக்காரனாக, ஒரு கல்லிடைக்குறிச்சிக்காரனாக நான் உங்களுடன் இணைவதிலே பெரும் மகிழ்ச்சியும் பேரின்பமும் அடைகின்றேன். நன்றி ஐயா. எங்களுக்கு மிகப்பெரிய பெருமையா இருக்கு. ஏன்னா நம்ம ஊர்ல இருந்து போய், அதாவது துபாயில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக ஆர்வலரா அங்க இருந்துட்டு உங்க மனசு ஃபுல்லா நம்ம ஊரை நோக்கியே இருக்குது. தமிழ் கல்லிடைக்குறிச்சி நிறைய பண்றீங்க, தமிழகத்துக்கு நிறைய பண்றீங்கிறப்போ ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கு ஐயா அங்கெல்லாம் வந்து, நமக்கு கொரோனாலாம் எப்படி இருக்கு? நார்மலா ஆயிடுச்சா, செட்டில் டவுன் ஆயிடுச்சா? இல்ல, இங்க ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே கொரோனாவும் இருக்கின்றது. அதை தடுப்பதற்கு வேண்டிய அனைத்து முயற்சிகளும் இந்த ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அரசாங்கங்கள் மிகுந்த சிரத்தையுடன் நடத்தி அதை வெற்றி கொண்டு வருகின்றது. ஆகையால் கொரோனாவை இருந்தாலும் அதை வெற்றி கொண்டவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அருமை அருமை. நம்ம வந்து இந்த அருமையான ஒரு தலைப்பு இன்னைக்கு
உன்னால் உன்னை அறிந்தால் அப்படிங்கிற தலைப்பு. அந்த தலைப்புக்கு போறதுக்கு முன்னாடி உங்களை பற்றியும் கொஞ்சம் அறிய விரும்புகிறோம். நான் ஒரு இன்ட்ரோ சிங்கிளாக கொடுத்தேன், இருந்தாலும் உங்கள் இளமை பருவம் பற்றியும் நெல்லை நினைவுகளை பற்றியும் கொஞ்சம் எங்க கூட ஷேர் பண்ணுங்க. கட்டாயமாக. என்னுடைய பெயர் வந்து ஆ முகமது மொய்தீன். திருநெல்வேலி மாவட்டம் கல்லடைக்குறிச்சியைச் சேர்ந்தவன். பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு இரண்டு அணைகளுக்கும் பக்கத்தில் உள்ள எனது ஊர் ஒரு சிற்றூர் கிராமம். இங்கே வந்து விவசாயத்தை தவிர அப்பள தொழிலும் கைத்தறி நெசவு தொழிலும் பாய் நெசவு தொழிலும் இருக்கின்றது. இப்படிப்பட்ட அந்த ஊரில் வந்து எங்களுக்கு ஊரில் தாமிரபரணி தண்ணீர், நம்ம திருநெல்வேலி மாவட்டத்திலே தாமிரபரணி தண்ணீர் இருக்குது. ஆனால் கல்லடைக்குறிச்சியில் வந்து தாமிரபரணி தண்ணீர் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம். மும்மாரி மழை பெஞ்சு அந்த விவசாயம் பார்க்குற மாதிரி இங்கே மூன்று வருடத்தில் மூன்று முறையும் இங்கே வந்து விவசாயம் பார்க்குறாங்க. விவசாயத்தை நம்பி தான் அந்த எங்கள் ஊரே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஊரில் வந்து நான் 1962 பிறந்தேன். எங்கள் அப்பா வந்து ஒரு சுதந்திர போராட்ட ஒரு காங்கிரஸ் தியாகி. அந்த காலகட்டத்தில் வந்து அவர் பெயர் வந்து சாதாரணமாக மொய்தீன் தான். அவர் சுதந்திர போராட்டத்துக்காக அவர் வந்து பாடுபட்டதுனால அப்போ உள்ள காங்கிரஸ் கட்சிக்காரங்களாம் அவர் ஆசாத் மொஹிதீன், சுதந்திரமான மனிதன் என்று சுதந்திர அடைந்த பிறகு அவருக்கு பெயர் வச்சாங்க. இந்த சூழ்நிலையில் இருக்கும்போது என்னுடைய பள்ளிக்கூட படிப்பு நடக்கும் போதே எங்கள் அப்பா சின்ன ஒரு ஹோட்டல் வச்சுருந்தாங்க. எங்கள் ஊர் கல்லடைக்குறிச்சியில் அனைவருக்கும் தெரியும், ஆசாத் புரோட்டா ஸ்டால்னு அதுக்கு பேர். அதை வச்சு தான் எங்களுடைய குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தது. அந்த சூழ்நிலையில் வந்து அந்த கடையினுடைய வியாபாரம் இல்லாத காரணத்தினால அந்த கடை அடைக்கப்பட்டது. அப்போது நான் வந்து 10ஆம் கிளாஸ் தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதற்கு மேலே படிக்க 11 படிக்கணும், பியூசி படிக்கணும், பிகாம் படிக்கணும். ஆனால் படிக்க முடியாத சூழ்நிலையில் வந்து நான் எங்கேயாவது வேலைக்கு போகலாமா அப்படின்ட்டு இருக்கும்போது எனது தாயார் வந்து நம்ம குடும்பத்தில் யாருமே டிகிரி முடிக்கலை, அது மட்டும் இல்லை எங்கள் தெருலையும் யாரும் முடிக்கலை, கட்டாயமாக நம்ம நீ படிக்கணும்பா, அதுக்கு வேண்டிய முயற்சிகளை எடுக்கணும்னு சொல்லி அவங்க பாய் நெசவு பண்ணக்கூடியவளாக இருந்தாங்க. அப்போ எங்கள் தங்கைகள் எனது அம்மா இவங்கெல்லாம் பாய் நெசவு பண்ணி அதன் மூலமாக தான் நான் பணம் கட்டி படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒரு சின்ன ஸ்கூலு, சாதாரணமாக சரஸ்வதி ஸ்கூல்னு சொல்லுவாங்க, சரஸ்வதி தொடக்கப்பள்ளியில் தான் 5 படித்தேன். அதேமாரி கல்லடைக்குறிச்சியில் உள்ள ஒரு தகவல் வித்தியாலயா உயர்நிலைப் பள்ளியாக இருந்துச்சு அப்போ, இப்போ மேல்நிலைப் பள்ளி, அதில் 11 படித்தேன். அதன் பிறகு பக்கத்தில் உள்ள அம்பைக்கலை கல்லூரியில் வந்து பியூசியும் பிகாவும் படித்தேன். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் தினசரி நான் காலையில் நடந்து தான் போயிட்டு நடந்தே திரும்பி வருவேன். அப்போ சைக்கிள் வாங்கக்கூடிய அளவுக்கு கூட நம்மளுக்கெல்லாம் வசதி கிடையாது. இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் ஸ்கூட்டர்லேயும் கார்லேயும் பைக்லேயும் போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த நேரத்தில் நாங்கள் நடந்து தான் போவோம், நடந்து போயிட்டு வந்துகிட்டு இருந்தோம். அந்த சூழ்நிலையில படிக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து என்னை தாண்டி செல்லக்கூடிய கார் வாகனங்கள்லாம் போகும்போது பார்ப்பேன், நம்மளும் இந்த மாதிரி ஒரு கார் வாங்கணும்னா என்ன பண்ணணும், பெரிய பெரிய வீடுகளை பார்ப்பேன், இந்த மாதிரி நம்மளும் ஒரு வீடு வாங்கணுமே என்ன பண்றது, பெரிய கல்லூரிக்கு வந்து பெரிய ஆபீசர்கள் அலுவலர்கள்லாம் இந்த மீட்டிங் வருவாங்களா சிறப்பு பேச்சாளரா, அது மாதிரி நம்மளும் எப்படி எப்படி பேச முடியுமா அப்படி என்ற ஒரு எண்ணம். அதாவது நம்மளுடைய இந்திய ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னது போல கனவு காணது வந்து அந்த கனவு என்பது வந்து எப்படின்னா நம்மளை உடம்புல வந்து நம்மளை நம்ம உள்ளத்திலையும் மனசுலையும் ஒரு எழுச்சியை உண்டாக்கூடியதா தான் இருக்கணும், தூங்கிடாம பண்ணக்கூடியதான். அந்த மாதிரி கனவுல நான் எப்பவும் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தேன், நம்ம வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்றால் என்ன பண்ணுவது அப்படின்னு இருக்கும்போதுதான் நான் பிகாம் முடிச்ச பிறகு அப்போ அந்த காலகட்டத்துல வந்து டைப்ரைட்டிங் முடிச்சாலும் கூட கம்ப்யூட்டர் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்தது 1982. அப்போ அந்த கம்ப்யூட்டர் தான் இன்னும் வாழ்க்கை என்று நான் பெங்களூருக்கு சென்று எனது நண்பர் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார், அவர் பேர் வெங்கட சுப்பிரமணியம். அவர்கிட்ட போய் நான் போனேன், அவர் கூப்பிட்டு போய் ஒரு 2-3 அவர் ஆஃபீஸ் போய் சொல்லி கொடுத்தாரு, அவ்வளோதான் எனக்கு கம்ப்யூட்டர் தெரியும். டி பேசும்பாங்க, பாக்ஸ் ப்ரோம்பாங்க, வேர்ட் ஸ்டார்ம்பாங்க, லோட்டஸ் 1-3 இப்போ உள்ளதுக்கெல்லாம் எக்ஸல் வேர்டு அப்படின்னு மாறி வந்துட்டு, இப்போ விண்டோஸ் வந்துட்டு. அது அப்போ வந்து சாதாரணமாக தான் இருக்கும், பெரிய கம்ப்யூட்டராக இருக்கும், பச்சை கலரில் வந்து கர்சர் பைக்கிட்டு இருக்கும், XT-18 கம்ப்யூட்டர் பேர். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து 2 AT 2 XT பெண்டியம் பெண்டி 1 பெண்டி 2 பெண்டி 3 வந்து இப்போ பெரிய லெவலில் வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்கோம். அப்போ அந்த 84 நான் கம்ப்யூட்டர் படித்த ஒரு காரணத்தினால பழனியில் உள்ள ராஜரத்னா ஸ்பின்னிங் மில் என்ற ஒரு நிறுவனத்தில் எனக்கு ஒரு வேலை பணி செய்ய வாய்ப்பு கிடைத்தது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் தான் நம்மளுக்கு தான் தெரியுங்கனால நான் அங்கே ஸ்பின்னிங் மில் உங்களுக்கு தெரியும், அந்த சம்பளம் போடுறது ஒரு 1500-2000 பேருக்கு சம்பளம் போடுறது பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் நான் கம்ப்யூட்டர்ல வந்து டேட்டா பேஸ்ல அந்த அப்படி என்டர் பண்ணிட்டு அப்படியே பிரிண்ட் எடுத்துட்டு வந்து சம்பளம் எவ்வளவு டினாமினேஷனோட வந்துடும், அந்த கவர் கொடுக்கும்போது அன்னைக்குதான் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன அப்படியே பார்த்தாங்க. என்னமோ நான் வந்து நான் தான் எல்லாம் உட்காந்து வேலை பார்த்து கரெக்டா கொடுத்த மாதிரி என்ன பெருமையா பார்த்தாங்க.
அப்ப வந்து என்ன சினிமா படத்துல வடிவேல் சொல்லுவார, சூனா பண்ண அப்படியே மீண்டும் மீண்டும் போடா அப்படின்னு பாரு, அதே கதையில தான் நம்ம நம்மளுக்கும் ஒரு மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கேத்தா நம்ம ஒன்றும் சரி. அதெல்லாம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் தான், அப்படியே இருந்து அந்த கம்ப்யூட்டர்ல இருந்து அந்த நிறுவனத்துல வேலை பார்த்தேன். அதன் பிறகு வந்து நான் பழனியிலிருந்து வெளிநாட்டுக்கு வந்தேன். நான் இதுக்கெல்லாம் வருதுக்கு முன்னாடி நான் ஸ்கூல்ல படிக்கும் போது ரெண்டு மூணு ஜாமெட்ரி டப்பா கொண்டு போவேன். என்னடா நீ நான் அவ்வளவு ஜாமெட்ரி டப்பா கொண்டு போய் என்ன படிக்கான்னு நினைக்காதீங்க, அதுல உள்ள ஒரு பட்டா ஒரு டப்பால வந்து தேன் முட்டாய் இருக்கும், ஒரு டப்பால வந்து கடலை முட்டாய் இருக்கும், ஒரு டப்பால வந்து இன்னும் மத்த முட்டாயை கொண்டு வந்து நான் பள்ளிக்கூடத்திலேயே வியாபாரம் பண்ணுவேன். பிள்ளைகளுக்கு வந்து வெளியே போய் வாங்கி அதுக்கு பிள்ளை உள்ள கொடுத்து அப்பவுமே வந்து ஒரு வியாபாரம் பிசினஸ் பண்ணுவேன். அது பிறகு அது மட்டும் இல்லாம நான் எங்க ஊர்ல எங்க தெருவில் உள்ள பிள்ளைகளுக்கு வந்து டியூஷன் சொல்லி கொடுப்பேன். டியூஷன் சொல்லி கொடுத்தேன்னா எப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து பொருளாதாரம் தேவை தானே, அதனால சொல்லி கொடுப்பேன். ஆனா காசு இவ்வளவுதான் கேட்க மாட்டேன், நீங்க கொடுத்ததை வாங்கிடுவேன். சில பிள்ளைகள் தரமாட்டாங்க, சில பேர் தருவாங்க. கல்வியே வரும் செஞ்சு கொடுப்போம், பள்ளி சொல்லி கொடுப்போம், தரதான ஒரு வருமானம் வந்துகிட்டு இருந்துச்சு. அவரை வந்து சிறு சேமிப்புன்னு சொல்லி ஒரு சீட்டு நடத்துவேன். ஏன்னா அங்க உள்ள தொழிலாளர்கள் நெசவாளர்களும் பாய் நெசவாளர் கூடிய இடத்துல வந்து டெய்லி 50 பைசா 4 அணா அப்போ அப்போ சொல்றது 1 ரூபா தான் பெரிய துட்டு, அதெல்லாம் அது சேர்ப்பாங்க. அப்ப சேர்ந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 3 மாசத்துக்கு அப்புறம் அது 150 ரூபா 200 ரூபா வந்தோம்னா அவங்களுக்கு தேவைப்படும். அந்த மாதிரி ஒரு பண்ணி அதுல ஒரு 102 ரூபா 50 பைசா 2 ரூபா 50 பைசா தான் எனக்கு லாபம் கிடைக்கும், 100 ரூபா அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருவோம் வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான ஒரு தொழில பண்ணிக்கிட்டு இருந்தேன். தீபாவளி டைம்ல வந்து கை இந்த கைத்தறிகள் எல்லாம் கொண்டு போய் வெளியூருக்கு வியாபாரம் பண்ணுவேன். பொங்கல் நேரத்துல வெளியூர்ல இருந்து கரும்புகளை வாங்கிட்டு வந்து எங்க ஊர்ல வியாபாரம் பண்ணுவேன். இதெல்லாம் எதுக்காக பண்றேன்னா குடும்ப சூழ்நிலை வந்து நம்ம படிப்புக்கு வந்து அது ஒரு உதவியா இருக்கும் பண்ணேன். அதே மாதிரி கல்லூரியில் படிக்கும் போது என்னுடைய கல்லூரி பேராசிரியர் ப்ரொஃபசர் ஆர்முகம் ஐயா அவங்க வந்து எனக்கு வந்து அப்போ நேஷனல் அடல்ட் எஜுகேஷன் என்ற ஒரு திட்டத்தின் கீழாக ஒரு ஊக்கத்தொகை கொடுத்து கிராமங்களில போய் முதியோர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க ஒரு இது பண்ணாங்க. அப்ப அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்து அதுல 1 மாசம் 150 ரூபா உனக்கு கிடைக்கும்டா, உன்னுடைய படிப்பு செலவுக்கு உதவும்னு சொல்லி எனக்கு 2 சென்டர் கொடுத்தாரு. 150 × 150 300 ரூபா மாசம் மாசம் எனக்கு கிடைக்கிற மாதிரி வழி பண்ணி கொடுத்தாரு. 2 கிராமத்துக்கு என்னுடைய கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு சாயந்தரம் 6 மணியிலிருந்து 8 மணியும் 8 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் திருப்பி வருவேன். இதற்கு நான் எதுக்காக சொல்ல வரேன் என்றால், இன்றைய காலகட்டத்தில் உள்ள பிள்ளைகள்லாம் வந்து அந்த நேர மேலாண்மையை வந்து அவங்க சரியா பாக்குறது கிடையாது. அப்புறம் வந்து படிப்பிலையும் கவனம் செலுத்துறது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து அவங்க பொழுதுபோக்காக நிறைய இப்ப உள்ள மொபைல் வந்துட்டு பாத்தீங்களா, எப்பவும் மொபைல்லையும் கம்ப்யூட்டர்லயும் இன்டர்நெட்லயும் தான் பொழுது கழிக்கிறாங்க. அது இல்லாம நம்மளுடைய ஓய்வுத்தை டயத்தை நம்ம என்ன பண்ணணும், அதை பயனுள்ள விஷயமாக மாத்தணும். அப்படி மாற்றியதன் விளைவாகத்தான் நான் கல்லூரியிலையும் படிக்க முடிஞ்சது, பிகா வரையும் படிக்க முடிஞ்சது. அதன் பிறகு நான் கரஸ்பாண்டன்ஸை படித்து எம்கா முடித்தேன், கம்ப்யூட்டர் படித்தேன், பழனியில போய் வேலை பார்த்தேன். அங்கே இருந்து அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு சென்றேன். வெளிநாட்டிலேயும் போய் நான் எம்பிஏ கோர்ஸ் பண்ணி அங்கே உள்ள அதிகமான நண்பர்களிடத்தில் தொடர்பு கொண்டு அப்படியே வந்து இன்னைக்கு வந்து துபாயில வந்து நான் கிட்டத்தட்ட 30 வருடத்துக்கு அப்புறம் ஒரு தொழிலதிபராக இருக்கிறேன். ஆனால் இதெல்லாம் நான் அடையணும்னா இன்று வெற்றி பெற்றவனாக இருக்கணும் என்றால் நிறைய அவமானங்கள், நிறைய தோல்விகள், நிறைய மனச்சங்கடங்கள், விரக்திகள், தடங்கல்கள் இவற்றையெல்லாம் கடந்துதான் நம்ம வந்திருக்கோம். அப்படி வருவதற்கு தேவை பொறுமை, முயற்சி, நான் தன்னம்பிக்கை. இது இருந்ததுனால தான் இன்று வந்தேன். இது அனைவரும் அனைத்தையும் இந்த மக்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கா இருந்தது. ஏன்னா இவ்வளவு சுருக்கமா இவ்வளவு விஷயத்த சொல்லிட்டீங்க. அதாவது இன்னைக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரிதான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விரல் நுனிகள் இருக்கு. இப்போ வந்து எல்லாமே விரல் நுனியில வந்துருச்சு. அது மாதிரி ஒரு போட்டி மிக்க ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டா இருக்கு இன்னைக்கு. இதுல வந்து ஒரு வெற்றி பெறதுக்கான அம்சங்களா நீங்க என்னத்தெல்லாம் பாக்குறீங்க? ஏன்னா இப்ப நீங்க சொன்னீங்க 2-3 பாயிண்ட் சொன்னீங்க, என்னெல்லாம் அம்சமா பாக்குறீங்க? அதாவது அப்புறம் வந்து கால மாற்றத்தால இந்த இந்த நுணுக்கங்கள்லாம் எதுவும் மாறுபாடு இருக்கா இதுல? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க சொல்றது வந்து ஓகே. அதாவது ஒரு வெற்றி, ஒரு மனிதன் வெற்றி அடைக்க வேண்டும் என்றால் முதல்ல தன்னம்பிக்கை வேணும் ஆச்சுங்களா. அப்ப வந்து நம்மள்கிட்ட என்ன பலம் இருக்கிறது, என்ன பலவீனம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்துள்ளா இருக்க வேண்டும். இது வந்து உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம்னு கண்ணதாசன் அவங்க வந்து எழுதியிருப்பாங்க. அப்போ நம்ம ஒரு திரைப்படத்தை பார்த்தாலோ அல்லது ஒரு செய்தியை வாசித்தாலோ ஒரு புத்தகத்தை படித்தாலோ நம்மளுக்கு என்ன தேவை என்பதை நாம் அதை உள்வாங்கி கொள்ள வேண்டும். ஆக உன்னை அறிந்தால் என்றால் நாம் நம்மை அறிவது, நான் என்னை அறிவது, அதுதான் அங்க உன்னை அறிந்தால் என்பது அவர் பொதுவாக சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப நான் என்னை அறிந்தால் என்றால் நான் வெற்றி பெறுவதற்கு எனக்கு என்ன தேவை அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ வாழ்க்கை என்பது வாழ்வதற்காக,
அந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக, அந்த மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும், வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்றால் எண்ணம் போல நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த எண்ணம் போல என்றால் திட்டம், அந்த திட்டத்தை நாம் சரியான முறையிலே நாம் செய்து தன்னம்பிக்கையுடன் அந்த முயற்சியை எடுத்தால் வெற்றி கட்டாயம் நிச்சயம். அப்போ என் மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறத வந்து நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு சுய பரிசோதனை பண்ணணும். என்ன சுய பரிசோதனை பண்ணணும் அப்படின்னா, என்கிட்ட என்னென்ன பலவீனங்கள் இருக்கு, என்னென்ன பலம் இருக்கிறது என்பதை நானே அறிந்து கொள்ள வேண்டும். என்கிட்ட கோபம் இருந்துச்சுன்னா அதை விட்டு விட வேண்டும். எனக்கு ஒரு சோர்வு இருந்தது என்றால் அதை தவிர்த்து விட வேண்டும். இப்படி என்னிடம் உள்ள பலவீனத்தையும் பலத்தையும் நாம் அறிந்தால் மட்டுமே வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். ஒரு மனிதன் வெற்றி என்றால் அவனுக்கு தன்னம்பிக்கை பிளஸ் கடின உழைப்பு, இந்த ரெண்டுமே வேணும். ஒரு கார் இருக்குங்க சார், அந்த காருக்கு வந்து ஸ்டீரிங் இருக்குது, ஆனா அந்த பெட்ரோல் போட்டா மட்டும்தான் அந்த கார் போக முடியும். அது எவ்வளவு பெரிய லட்சமான, நீங்க 10-20 லட்சம் ரூபாய் கார் வாங்கினாலும் சரிதான், பெட்ரோல் வாங்கி ஒரு 2000 ரூபாய்க்கு பெட்ரோல் போடலன்னா கார் அது நகராது. அப்போ அந்த அந்த பெட்ரோல் என்பதுதான் இங்க வந்து கடின உழைப்புங்கிறது. அந்த உழைப்புங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து இருந்தா மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு வெற்றி கிடைக்கும். இது வந்து இப்படி பெய்கிட்டு இருக்கு. ஆனா இன்றைய காலகட்டத்தில் உள்ள மக்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, எல்லாமே ஈஸியா வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, எதுவுமே ஈஸியாக வராது. நம்ம முயற்சி செய்யணும். அந்த முயற்சி செஞ்சா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த பலன் கிடைக்கும். இப்ப வந்து நம்ம அப்துல் கலாம் ஐயா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம பார்த்தோம்னா, அவங்க ஆரம்பத்துல வந்து சொன்ன மாதிரி தான், அவங்க வந்து அவங்க படிக்கும் போதே அவங்க பேப்பர் போட்டிருக்காங்க, சின்ன சின்ன வேலைகளை பண்ணிருக்காங்க, வீட்டுல கொடுத்த சாப்பாடு வந்து அளவு சாப்பாடு தான், அதுதான் சாப்பிடுவாங்க. இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில முன்னேற வேண்டும், அவங்க ஆசிரியர் சொன்னாரு எப்படி அந்த விமானம் பறக்குங்கிறத வெளியே போய் பார்த்துருவாங்க போது, அது போல நம்மளும் ஒரு விமானம் செஞ்சு விடணும், ராக்கெட் செஞ்சு விடணும்னு அவர் ஆசைப்பட்டதுனாலதான் இன்று அவர் வந்து இந்த அளவுக்கு வந்து உயர்ந்து அறிவியல் மட்டுமில்லாமல் இந்தியாவிலேயும் ஒரு ஜனாதிபதியாக ஆகி மக்களால் விரும்பக்கூடிய அளவுக்கு மாணவர்களை நேசித்து இந்த உலகத்தினுடைய இந்தியாவினுடைய எதிர்காலமே மாணவர்களில் தான் இருக்குது என்று மாணவர்களுக்காக எழுச்சி விட்டக்கூடிய ஒரு தலைவர். அவரை போல நாம் அனைவரும் தன்னம்பிக்கையுடன் விடாமுயற்சியுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தால் கட்டாயமாக அனைவருக்கும் வெற்றி இருக்கிறது என்பதை நான் இளைஞருக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். இப்போ இந்த COVID-19 கொரோனா காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐயா, நிறைய தன்னம்பிக்கை பேச்சாளர்கள் நிறைய பேர் பாக்குறோம். ஏன்னா இப்ப வந்து ஜூம் வழியா நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைக்குது, நிறைய பேர் அவங்களோட நாலேஜ் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுலயும் நீங்களும் ஒரு பெரிய தன்னம்பிக்கை பேச்சாளர் மட்டும் இல்லாம ஒரு தமிழ் ஆர்வலராகவும் இருக்கீங்க, அதாவது ஒரு தமிழ் மேல ஒரு பாசம் பற்று உள்ளவராகவும் இருக்கீங்க. ஸோ உங்களோட இதுல வந்து பாத்தீங்கன்னா, தன்னம்பிக்கை வந்து எப்படிலாம் ஒருத்தர் பெறலாம், ரெண்டாவது தமிழ் இலக்கியங்கள்ல தன்னம்பிக்கை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா முதல்ல இருந்து, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. தமிழ் இலக்கியங்கள் சொல்லும் பொழுது நமக்கு வந்து சங்க இலக்கியத்துல சொல்லலாம், நீதி இலக்கியம் இருக்கு, காப்பிய இலக்கியம் இருக்கு, பக்தி இலக்கியம் இருக்கு, சிற்றிலக்கியம் இருக்கு, இப்படி பல இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா எட்டு தொகை அப்படிம்பாங்க, அதாவது நட்டினை, குறுந்தொகை, 500, 18-10, பரிபாடல், கலித்தொகை, 100, 100. இவற்றில் எல்லாமே நம்ம வந்து இந்த தன்னம்பிக்கையை பத்தி சொல்லியிருக்கின்றது. முதல்ல தன்னம்பிக்கைனா என்னன்னு பாத்துக்கிடுவோம். தன்னம்பிக்கை என்பது ஒரு மனிதன் தன்னால் ஒரு குறிப்பிட்ட செயலை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் என்ற மனதிலே ஒரு நம்பிக்கை கொள்வது. மனசுல அவர் நம்பிக்கை பண்ணணும். அது இல்லாம ஐயோ பயமா இருக்கு, தோல்வியா இருக்கு, எனக்கு வந்து கொஞ்சம் சங்கடமா இருக்கு அப்படின்ட்டு ஒரு நெகட்டிவ் தாட்ல இருந்து அவர் வெளியே வரணும். அப்படி இருந்தா அங்க அது வெற்றி பெற முடியாது. ஆக பயம், தோல்வி, முயற்சியின்மை, மன அழுத்தம், துயரம் இவற்றிலிருந்து போக்கி ஒரு மனிதன் என்னால் முடியும் என்று கூறுகிறான் அல்லவா, அதற்குத்தான் விடாமுயற்சி, கடின உழைப்பு, திட்டமிடல் இவையெல்லாம் இருக்கு. இது இருந்தா மட்டும்தான் அவர் வெற்றி பெற முடியும். ஆனால் இலக்கியங்கள்ல வந்து என்ன சொல்லுறது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கால இலக்கியத்துல வந்து அதுக்கு முன்னாடி வந்து நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சில பேர் இருப்பாங்க மனிதர்ல வந்து 3 பேர் இருக்கிறாங்க, எனக்கு மதிப்பே இல்லை, எனக்கு என் தகுதிக்கு எனக்கு தகுதி இருக்கு ஆனா மதிப்பே இல்லைன்னு சில பேர் புலம்புவாங்க. சில பேரு எனக்கு இது போதும், இதே பெரிய விஷயம் அப்படின்ட்டு அவங்க திருப்தி அடைஞ்சு போயிருவாங்க. சில பேரு இந்த உலகம் மிகவும் பெரியது, என் தகுதிக்கு மதிப்பளிப்போர் உலகில யாருமே கிடைக்க மாட்டாங்க, நான் எங்க தேடுவேன் அப்படின்ட்டு அவர் மாறி மாறி முயற்சி பண்ணிட்டே இருப்பார். இதுல இந்த நான் 3வது சின்ன மனிதர்கள் இவங்க தான் வந்து அறிவு, ஆற்றல், தன்னம்பிக்கை, தன்மானம் ஆகிய பண்புகளை எல்லாம் ஒன்றாக கொண்டுகிட்டு தனக்கு திருப்தி இல்லை, எனக்கு என்னுடைய வேலையும் எனக்கே தெரியும் என்று அவங்க போய்கிட்டே இருப்பாங்க.
அந்த மாதிரி ஆளை பத்தி தான் வந்து சங்க இலக்கியத்தில் சொல்றது. ஏன் சங்க இலக்கியத்துல இப்படி சொல்றாங்க அப்படின்னா, அந்த காலகட்டத்துல வேற இந்த மாதிரி வேலை இல்லாமையோ இல்ல பொருளாதார நெருக்கடியோ அப்ப கிடையாது. ஏன்னா அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரிய ஆசை கிடையாது, அவங்க எல்லாரும் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. விவசாயிகளுடைய விளைவித்தல் வந்து பண்ட மாற்று முறையில அரிசியை கொடுத்து உப்பு வாங்குவாங்க, உப்பை கொடுத்துட்டு பழம் வாங்குவாங்க, ஆடை கொடுத்து மாடு வாங்குவாங்க, மாடை கொடுத்து பழம் வாங்குவாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக எந்த பணமும் கிடையாது, உடல் ரீதியாகவும் நோய் வருமென்ற பயமும் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க சத்து உணவு சாப்பிட்றதுனால பழத்திலும் மனத்திலும் அவங்க தைரியமாக இருந்தாங்க. ஆனா இந்த இது இருக்கு பாத்தீங்களா, எப்படின்னா இந்த மாதிரி ஒரு 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 மன ஒரு புலவர் இருக்கிறாரு, அந்த புலவர் போய் அவர் ஒரு பாட்டு படிக்கும் போது அரசன் வந்து சரியான வெகுமதி கொடுக்கல அப்படின்னா, என்னுடைய பாடல் நல்ல பாடல், என்னுடைய கவிதை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் புலமை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு என்ற தன்னம்பிக்கைன்னு அவங்க போராடிக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் ஒரு 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 மன்னனை பத்தி சொல்லும் பொழுது ஒரு சொல்ற ஒரு புறநானூர்ல ஒண்ணு வருது. இளவெளிமான் என்ற ஒரு மன்னன் ஒரு புலவரை கூட்டு பாட்டு புலவர் பெருஞ்சித்தினார் அவரை கொண்டு ஒரு பாட்டு எழுத சொல்றாரு. அவரும் படிக்கிறாரு, அவர் கொடுத்த பரிசுல வாங்கிட்டு அவருக்கு திருப்தி இல்லைன்னு சொல்லிட்டு இவர் ஒரு மறுபடி ஒரு பாடல் படிக்கிறாரு. எழுக எம் நெஞ்சமே நாம் செல்வோமாக, மனதே சொல்றாரு, மனசு சொல்லி நம்ம போவோங்கிறாரு. எழுக எம் நெஞ்சமே நாம் செல்வோமாக, தனக்குரிய இறை கிடைக்காத போதும் மன எழுச்சி குறையாமல் இறை தேடும் ஏழிய போன்று பரிசிலருக்கு மனம் ஊக்கம் வேண்டும் அப்படிங்கிறார். என்ன சொல்றாருன்னா, யாழி என்பது இறை தோடிக்கொண்டு இருக்கும், தனக்கு இறை கிடைக்கவில்லை என்றதுக்காக அது தளராது, மீண்டும் மீண்டும் அது சென்று தேடி சென்று அது இறையை எடுக்கும். அது போல என்னுடைய தகுதிக்கு இங்கு திறமை இல்லை, ஆகையால் நான் எனக்கு இந்த பரிசு தேவையில்லை என்று அந்த பெருஞ்சித்தனார் என்ற ஒரு புலவர் கூறியதாக நாம் புறநானூர் நாட்டிலே பார்க்கலாம். அதுபோல இன்னொரு பாடல், வருவிசை புனலை கற்சிலை போல தனி ஒருவன் தாங்கிய பெருமைதானும். என்னாச்சுன்னா, யானையை அடக்குது, அது மாதிரிதான் ஒரு யானை அடக்கிறது, புளிப்பல்ல வீர புளிப்பல்லுடைய வேட்டையை ஆடி புளிய பல்ல புடுங்கிறது, இது அந்த காலத்துல நம்பிக்கையா இருந்துச்சு. அது போல என் புலவை மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு ஒரு பாடல் படுதாரு. ஆச்சுங்களா, எத்திசை செலினும் அத்திசை சோரே என்ற ஒரு பாடல் அவையார் படிக்கிறாரு. எத்திசை செல்லும் அத்திசை சோரே, ஒரு புலவனுக்கு எங்க போனாலும் சோறு கிடைக்கும், இது எனக்கு தேவையில்லை, அது எப்படி அப்படின்னா அந்த அளவுக்கு அவர் புலவை மேல நம்பிக்கை விட்டு அந்த பாடல் அவங்க பாடுறாங்க. இப்படி நிறைய சொல்லிட்டு போலாம். இருந்தாலும் நம்ம திருக்குறள்ல வந்து நம்ம சொல்லக்கூடியதை நம்ம சொல்லி ஆகணும். அது இல்லாம ஆத்திசூடியில வந்து சொல்றாங்க, ஊக்கம் அது கைவிடேல், மன வலிமையை கைவிடாத, தன்னம்பிக்கை விதைக்கும் வைர வரிகள் இவை. அதாவது மன வலிமை தான் ஒரு மனுஷனுக்கு வந்து எல்லா விஷயமும் ஒண்ணு, என்னால முடியும்னு முதல்ல நம்ம நினைக்கணும். நம்ம நினைக்காத நினைச்சாதான் அந்த ஒரு 50 உயர படிகள் உள்ள ஒரு இடத்துக்கு போனோம்னா நம்ம படி ஏறி போகணும். அப்ப நம்ம முடியும் என்ன இருந்தால்தான் நீங்க ஏறவே ஆரம்பிங்க, இல்லாட்ட ஏற ஆரம்பிக்க மாட்டீங்க. அப்படித்தானே இந்த கொரோனா காலகட்டத்துல வந்து நம்மளால முடியும் என்று பல்வேறு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜூம் மூலமாட்டு, இதுக்கு வந்து ஜூம் பத்தி யாருக்குமே தெரியாது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 மீட்டிங் நடக்குது. அப்ப முதல்ல நான் கூட பயந்தேன், ஐயோ எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு. ஆனா அது 2-3 மீட்டிங்ல பலன பேர் சரியாகி போயிடுது. அது இப்ப என்ன நேரில் பேசுறத விட இது நல்லவே இருக்குது, அது நம்ம அவார்டு உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவு வந்து மனசில் முடியும் என்ற ஒரு எண்ணம் இருந்தா மட்டும்தான் நம்ம செய்ய முடியும். அப்புறம் எந்த செயலை பண்ணாலும் உரிய காலத்தில் செய், எதை செய்யணும் அது உரிய காலத்திலும் பயணும், அப்பந்தான் நம்ம வெற்றி பெற முடியும் என்பதையும் இலக்கியத்துல சொல்லித்தராங்க. இத திருவள்ளுவர் சொல்றாரு, எண்ணிய எண்ணியாங்கு எய்து எண்ணியார் திண்ணியராக பெரியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது நீ எண்ணத்திலே வந்து வெற்றி கிடைக்கும் என்ற ஒரு எண்ணம் இல்லாம நீ செஞ்சீங்கன்னா அதுல உனக்கு வெற்றி கிடைக்காது. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்னு ஒரு குரலை சொல்றாரு. எது நினைச்சாலும் நீ வந்து உயர்வாவே நினை, தாழ்வா நினைக்காத, நம்பிக்கை வையே அப்படிங்கிறாரு. முயற்சி பண்ணணும், தெய்வத்தாது ஆகாதனும் முயற்சி தன் மெய்வருத்தக்கூடியதுன்னு திருக்குறள் சொல்றது. இப்படி நிறைய விஷயங்களை பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இலக்கியங்களை பார்க்கலாம். அந்த இலக்கியங்களை பார்க்கும்போது அந்த காலத்துல அவங்கெல்லாம் வந்து இது எதுக்காக அப்பெல்லாம் பார்த்துருக்காங்கன்னா, நம்ம வந்து படிப்பதுக்காக இல்லை, அந்த காலத்துல வந்து அவங்க நடைமுறையில நடந்த விஷயத்த பதிவு பண்ணியிருக்காங்க அவ்வளவுதான், அதை நம்ம இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆக இந்த இலக்கியங்கள் சொல்லக்கூடிய தன்னம்பிக்கை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கணும். எல்லாருமே என்ன சொல்றாங்க, மனதில் தைரியம் வேண்டும், முயற்சி வேண்டும், உறுதி வேண்டும், பொறுமை வேண்டும், இருந்தால் உனக்கு வெற்றி நிச்சயம் என்று கூறுகிறாங்க.
அதுதான் நம்ம எல்லாரும் பாக்குறோம். இதுதான் இன்றைய இளைஞர்களுக்கும் இப்ப இந்த காலகட்டத்துல அனைத்து மாணவர்களுக்கும் தொழில் செய்யக்கூடிய அனைத்து தொழில் அதிபர்களுக்கும் நான் வந்து பொறுமை, நிதானம், மன ஊக்கம், முடியும், வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எல்லாத்துக்கும் வேணும் சொல்லுங்க. ஐயா, சமீபத்துல வந்து திரைப்படத்துல ஒரு வசனம் உண்டு, அதாவது ஜெயிச்சவங்க சொன்னா உலகம் கேட்கும் அப்படின்னு சொல்லி. அந்த விதத்துல வந்து ஒரு நீங்க ஒரு வெற்றி பெற்ற ஒரு ஆளா இருக்கிறதுனால நீங்க சொல்றது கண்டிப்பா இது பெரிய லெவல்ல போய் ரீச் ஆகும் எல்லாத்துக்குமே. உங்களோட வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தன்னம்பிக்கைக்கு ஒரு சிறந்த உதாரணமா இருக்குது. அது மட்டும் இல்லாம உங்களோட பார்வையில தன்னம்பிக்கை மிகுந்த மனிதர்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதுல குறிப்பா ஏதாவது ஒரு சமகால உதாரணங்கள் ஏதாவது இருந்தா சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தன்னம்பிக்கைக்கு உதாரணம் சொல்லணும்னா நம்ம ஐயா அப்துல் கலாம் நம்மளுடைய ஜனாதிபதி அவர்களை தான் நம்ம சொல்லணும். அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் அதை விட நான் வந்து இப்ப வந்து ஒரு ஆளை பத்தி சொல்றேன். அவர் யாருன்னா இதுவரைக்கும் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச் கிட்டத்தட்ட வந்து 60 நாடுக்கு அவர் பறந்துகிட்டு இருக்காரு, மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த உலகத்துல 3000 ஸ்பீச் இது வரைக்கும் கொடுத்துட்டாரு. 60 நாட்டுல 3000 ஸ்பீச் கொடுத்துட்டாரு, இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு மோஸ்ட் வேல்யூபிள் அண்ட் டிமாண்டபிள் பர்சன் இன் த வேர்ல்ட் டு ஸ்பீக் கிவ் மோட்டிவேஷனல் ஸ்பீச்னா அவர் தான். சரி, அவர் என்ன வேற என்னன்னா அவருக்கு வந்து நீச்சல், நீச்சல்னா என்னன்னா குளத்துலயும் இந்த கடல்ல நீச்சல் பண்ணுவாரு. சர்ஃபு வாங்குறீங்களா, அப்படியே பறந்து அப்படியே தண்ணிக்குள்ள அப்படியே போவோம், பார்த்துட்டு போனோம் சில சிறப்படங்களை. அந்த சர்ஃபிங்ல வெறும் ஸ்பெஷலிஸ்ட். சரி, இதனால என்ன அப்படியே நம்ம நினைச்சோம்னா அவருக்கு வந்து பிறக்கும் போது ரெண்டு கையும் ரெண்டு காலும் கிடையாதுங்க. இவர் ஆஸ்திரேலியாவில் உள்ள நிக் ஒசிசிச் என்ற ஒரு இளைஞர், 1982 பிறந்தாரு, 38 வயசு தான் ஆச்சு. 60 நாட்டுல 3000 ஒரு மேடை பேச்சுல நிறைய மக்களுடைய விழிப்புணர்வுக்காக அவர் பேசிட்டே இருக்காரு, இன்னும் பேசிட்டு இருக்காரு, பறந்துகிட்டே இருக்காரு. ஒவ்வொரு நாட்டுக்கும் அவருக்கு ரெண்டு கையும் ரெண்டு காலுமே கிடையாது. பாத்தீங்கன்னா தூக்கி வச்சுதான் கொண்டு போகணும். அவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அவருக்கு 4 குழந்தைகள், நல்லா இருக்குது. இப்போ இவருக்குலாம் இந்த மாதிரி அவர் பண்ணணும்னா ஒரு மனிதர் என்ன பாருங்க, நம்ம வந்து லேசா ஒரு காலில் வந்து ஏதாவது கல் தட்டிட்டுனா ஐயோ என்னால் நடக்க முடியாது, புண்ணாயிரம் பெருசாயிரம் விரல் எடுத்துருவானும் பயப்படுவோம், வந்துருவோம், அப்படியே சோர்வாயி வீட்டுல உட்காந்துருவோம். நம்ம உட்காந்து உட்காந்து மத்த விடமாட்டான், ஏன் வழியும் நடக்காது, அவங்க கால் எடுத்துருவாங்க அப்படின்றாங்க. இவரு பிறக்கும் போது இவருக்கு ரெண்டு காலும் கிடையாது, ரெண்டு கையும் கிடையாது. ஆனா இறைவன் அவருக்கு மனசுல தைரியம் கொடுத்தான், நீ செய், உன்னால முடியும் அப்படின்னு. முடிச்சு இன்னைக்கு பாருங்க அவரு அப்படிப்பட்ட வந்திருக்கிறாரு. அவரு வந்து மெல்போர்ன்ல இருந்து அவரு அவரு ஊரு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நிக் உசிஜிக் அவர் பேரு. இது அவர் ஒரு ஆளு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த காலகட்டத்துல வந்து ஒரு 6 முன்னகிட்டி வந்து 6 மாசமா 4 மாசமா தான் இருக்கும், நிறைய பேர்கள் வந்து ஐஏஎஸ் தேர்வுல வந்து தேர்வெழுதி வந்திருக்காங்க ஆச்சுங்களா. அது ஒரு பெண்மணி, அவங்களுக்கு கண்ணே தெரியாது அந்த அம்மாவுக்கு ஆச்சுங்களா. அவங்க வந்து அவங்க பேர் வந்து எனக்கு சொல்ல தெரியல, நான் மறந்துட்டேன், நோட் பண்ண மறந்துட்டேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பேருங்க சார், மதுரை சேர்ந்தவங்க, மதுரை சேர்ந்தவங்க. ஆமா, ஐஏஎஸ் தேர்வுல பாருங்க கண் வந்து நம்மளுக்கு தெரியாட்டாலும் கூட ஐஏஎஸ் வந்து பெரிய விஷயம், நம்ம எல்லாம் அது பக்கமே போக மாட்டோம், அதுக்கெல்லாம் பெரிய 4 வேணும்னு உட்காந்துருவோம் பாட்டுக்கு நம்ம. ஆனா அவங்க பாருங்க அந்த முடியும் அப்படிங்கூடிய அந்த தைரியம் அவங்கள வந்து நீங்க வந்து ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் ஆகி வச்சிருக்கு. அந்த மாதிரி வயசு பாருங்க, 25 வயசு தான் ஆச்சு, பெரிய வயசும் கிடையாது. 25 வயசுல ஒரு கண்ணு தெரியாத ஒரு பெண்மணி, ஒரு மாற்றுத்திறனாளி, ஒரு ஐஏஎஸ் கேட்டகரிக்கு வந்திருக்காங்கன்னா அதை விட நம்ம வந்து வேற யாருக்கும் உதாரணம் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் வந்து நம்ம சொல்லணும் வச்சுங்களேன், நான் என்னையதான் நான் சொல்லுவேன் தன்னம்பிக்கைக்கு நான் உதாரணம். சாதாரண ஒரு கிராமத்துல ஒரு பாய் ரசு பண்ணக்கூடிய ஒரு வீட்டுல பிறந்த நான், அன்றைய காலகட்டத்துல நான் வந்து கார் வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும், இன்னும் நான் எங்க அப்பா அம்மாக்கெல்லாம் நல்ல பணியாளர் வைக்க வேண்டும் என்று நான் சின்ன பிள்ளை சொல்லுவேன். அதையெல்லாம் 1999 நிறைவேற்றினேன். பெரிய வீடு கட்டினேன், கார் வாங்கி கொடுத்தேன், அவங்களுக்கு வந்து டிரைவருக்கு வச்சு கொடுத்தேன், வீட்டுக்கு வேலைக்கு வச்சு கொடுத்தேன். இதையெல்லாம் நான் கண்ட கனவை நான் நிறைவேற்றினேன். அதன் பிறகு இன்று நான் தொழில் தொடங்கி எனது நண்பர்கள் ஒரு 6 பேருக்கு நான் ஒரு பிசினஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். நிறைய பேர் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது என்னுடைய கூட பிறந்த என்னுடைய பழகிற நண்பர்களுக்கு எல்லாம் தெரியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய சமூக சேவை பண்றேன். ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு என்ன ட்ரஸ்ட் பண்ற சமூக சேவை என்றால், நான் படிக்கும் போது எனக்கு பீஸ் கட்டாம சங்கடப்பட்ட மாதிரி
என்னுடைய கிராமத்தில் உள்ள மக்கள் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகவே யாரெல்லாம் வந்து பீஸ் கட்டு சங்கடப்படுறாங்களோ அவர்களை ஸ்கூலுக்கு சென்று அவருடைய பீஸை கெட்டு வந்துடுவேன். அவங்களுக்கு தெரியாது யார் தான் பணம் கட்டினாருன்னு. அந்த அந்த ஹெட்மாஸ்டருக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் கெட்டு வருவேன். அது இல்லாமல் அவங்க உதவி தேடி வரவங்களுக்கும் நான் பண்ணி கொடுப்பேன். அந்த காலகட்டத்தில் வந்து நான் வந்து லைப்ரரியில் தான் போய் படிப்பேன் எல்லா புக்ஸுமே, வீட்டில் புக்கு வாங்க முடியாது. அந்த காலகட்டத்தில் எங்கள் ஊரில் லைப்ரரியில் நிறைய புத்தகங்களை படித்ததெல்லாம் நானும் வருவேன். அதனால அந்த நன்றி உணர்வுக்காக எனது எங்கள் ஊர் லைப்ரரியை தத்து எடுத்து கல்லூரியில் ஸ்கூலில் படிக்க பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நம்ம ஆண்டு சந்தா கட்டி அவர்களை வாசிப்பு திறனை ஊக்குவிப்பதற்காக நான் அந்த இதில் மெம்பர் ஆகியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேலைவாய்ப்பு முகாம், பெண்களுக்கு என்று அவங்களை தொழில் தொடங்குவதற்காக கூடிய சில பயிற்சி திட்டங்கள், சின்ன குழந்தைகள் அதாவது பிரியாணோ பிரியாணி என்று சொல்லுவாங்களவா அந்த மேத்ஸ்ல வந்து அவங்க நல்லா வருதுங்க, எங்கூர் பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து விளையாட்டு சொல்லி கொடுத்து அந்த அந்த சென்டரை நான் வச்சு கொடுத்துருக்கேன் எங்கள் ஊரில். இப்படி நிறைய விஷயங்கள். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் சுற்றுப்புறல் சூழ்நிலை இருக்கு பார்த்தீங்களா, தண்ணீரை சேமிக்க வேண்டும், மரம் நட வேண்டும், இயற்கையை பேண வேண்டும் என்ற விழிப்புணர்வுகளையும் கொடுத்து அதுக்காகவே வந்து ஸ்கூலில் உள்ள என்எஸ்எஸ் மாணவர்கள் மூலமாக அவர்கள் சில உதவிகளும் பண்ணி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் பண்ணதுக்கு காரணம் இறைவன் எனக்கு வழங்கிய செல்வத்தை நான் நன்றி கடலாக இறைவனுக்கே திருப்பி செலுத்துகின்றேன். இறைவன் தேவையற்றவன், அதையால் இறைவால் படைக்கப்பட்ட ஏழை மனிதர்களுக்கும் இந்த உலகத்திற்கும் என்னால் முயன்ற கடமையை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். இது இதனுடைய காரணத்தினால் இது முடிச்சிருக்க சார், இதனுடைய காரணத்தினால் சென்ற 3 மாதங்களுக்கு முன்னாக ஜூன் மாதம் இங்கிலாந்தில் உள்ள WHT வேர்ல்டு ஹியூமனிட்டேரியன் ட்ரைவ் என்ற அமைப்பானது என்னுடைய சேவையை பாராட்டி சர்வதேச மனிதாபிமான விருது கொடுத்து என்னை கௌரவித்தது. இதற்காக நான் இறைவனுக்கு நன்றி சொல்கின்றேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. மிக்க மிக்க நன்றி. ரொம்ப அருமையான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க உடம்பு தான், உடல் தான் வந்து துபாயில இருக்க தவிர மனசு எல்லாமே கல்ற குடுத்துதான் இருக்குங்கிறது எங்களுக்கு இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் புரியுது. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வாழ்நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு காலகட்டம்னா இந்த கொரோனா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே வீட்டுக்குள்ள அடைச்சு போட்டுச்சு. உங்களை மாதிரி ஆளுமைகளை எங்களுக்கு காமிச்சதும் கொரோனா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்க நிறைய அட்டன் பண்ணி நிறைய கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின்னு நம்ம பிரிக்கிறோம் இல்லையா. அதனால இப்ப கொரோனாவுக்கு பின் பாத்தீங்கன்னா நிறைய தொழில் வளர்ச்சி தேக்கத்தை பாக்குறோம், பணப்புழக்க பாதிப்பு பாக்குறோம், ரெண்டாவது வேலை இழப்பு நிறைய பாக்குறோம், நிறைய பேர் வேலை இழந்து கஷ்டப்படுறவங்க எல்லாம் பாக்குறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அதாவது சராசரி மனுஷனோட அன்றாட வாழ்வியல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு நிறைய இடத்துல. ஸோ இது வந்து எப்படி வந்து வாழ்க்கையை எதிர்கொள்வது, ஏன்னா இப்ப தன்னம்பிக்கை கிளம்பி தன்னம்பிக்கை இருக்கு மனுஷனுக்கு. ஸோ இதுக்கப்புறம் வர்ற காலகட்டங்களை எப்படி எதிர்கொள்வதுன்னு ஒரு சின்ன ஒரு உங்களோட அட்வைஸ் சொல்லுங்க. கட்டாயமா, அதாவது நம்மளாம் அந்த காலத்துல வெளியே பண்ண ஆபீஸ் பண்ணோம்னா நல்லா டெஸ்ட் பண்ணி சூட்லாம் போட்டு என்ன சொல்லுவோம் டைலாம் கட்டி கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு வெளியே போவோம். இப்ப அப்படி இல்லை, அதாவது முகக்கவசம் அணிகிறோம், கையுறை அணிகிறோம், பண்ணி தான் வெளியே போறோம். ஏன்னா பாதுகாப்புக்காக கட்டாயம் எல்லாரும் பண்ணணும். இப்போ இந்த இப்ப டூரிஸ்ட் எல்லாம் எல்லா இடத்துலயும் எல்லாம் போச்சு. இப்ப ஒரு படத்துல வந்து விவேக் சொல்லுவாரு, இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டானே அப்படின்னு, அதாவது எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்னு. இப்ப இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது நான் வருத்தமாக சொல்கின்றேன், எப்படி இருந்த உலகம் இப்படி ஆகிவிட்டதே என்று. ஏனென்றால் எல்லாருமே அந்த முகக்கவசம் அணிஞ்சுதான் எல்லா இடத்தும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பயம், அச்சம், பீதி எல்லாமே மக்களிடத்த இருக்கு. ஆனா இந்த கொரோனாவில் இருந்து இந்த உலகத்தினுடைய அனைத்து மக்களும் விரைவிலே விடுபட்டு மீண்டும் பழைய இயல்பு நிலைக்கு திரும்ப எல்லா உள்ள இறைவிட நான் பிரார்த்திக்கின்றேன் முதலாவதாக. இரண்டாவதாக, யாரும் மனச்சோர்வு அடைய தேவையே இல்லை. 6 மாசம் ஆச்சு, மார்ச்ல ஆரம்பிச்சது, இப்ப என்னாச்சு அக்டோபர், 7 மாசம் முடிஞ்சு போச்சு, நவம்பர் வந்துட்டு. ஒண்ணும் இல்லை, ஒரு சில உயிர் பாதிப்புகள் இருந்தது, இருந்தது எல்லா இடத்துலயும் இருந்தது. ஆனால் அது இயற்கையாக கூட இருக்கலாம், இல்லது சாதாரணமாக நடந்து கூட ஒரு இயற்கையாக கூட இருக்கலாம். கொரோனா என்பது ஒரு 10-15 பேர் தான் தாக்கி இருக்க தவிர முழுவதும் இறந்தவர்கள் எல்லாம் கொரோனாவில் அல்ல என்பதை நாம் கொள்ள வேண்டும். நாம் விழிப்பு அதாவது நடந்து போய்கிட்டு இருக்கோம், ஒரு முள்ளு கிடக்குன்னா நான் காலை கொண்டு வச்சு அந்த முள் மேல் வச்சா மட்டும்தான் முள்ளு குத்தும், முள் வந்து நம்மளை குத்தாது, நான் முள் மீது காலை வைத்து விட்டேன். அது போல இந்த கொரோனா காலகட்டத்திலே கொரோனாவில் இருந்து பாதுகாப்பு கூட நடந்து கொள்ள வேண்டியது நம்ம கையில் இருக்கிறது. நீங்க முகக்கவசம் அணிஞ்சுக்கிடுங்க, கை உரை போட்டுடுங்க, வெளியே போயிட்டு வந்து கைகால கழுவுங்க, இறைவன் நம்மை காப்பாற்றுவான். இது ரெண்டாவது. மூன்றாவது, அனைத்து நிறைய இடத்துல வேலையெல்லாம் போயிட்டாங்க. இன்னும் வியாபாரத்துல வந்து மந்தமாயி பல வியாபாரம் இல்லை, ஒரு 50% 40% தான் நடக்குது, எல்லாமே இல்லை. அதனால அவர் வரக்கூடிய வருமானம் செலவினங்களுக்கு
சரியா கட்டுவதா இல்ல, குறைஞ்சிருக்குங்களா? லாபம் கிடைக்காதும் பரவாயில்ல, நஷ்டம் ஆகிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா, தேவையில்லாத செலவு நம்ம குறைக்கணும் முதல்ல. அதை குறைச்சிட்டீங்கன்னா சரியாகிடும். ஒண்ணு, ரெண்டாவது ஸ்டாக் நிறைய இருக்கும், அதை வித்துருங்க. ஸ்டாக் தேவையில்லை, யாரையும் நடக்கல இருக்கு ஸ்டாக்கு, காசு பிரைக்ஸாலும் வித்துருங்க, கையில பணம் வரும். அப்போ என்ன தேவை, ஒரு மனிதனுக்கு எப்போ பணம் கையில இருக்கோ அப்போ மன நிம்மதியா இருக்கும், வீட்டில் மகிழ்ச்சியா இருப்பான், போய்கிட்ட சந்தோஷமா இருப்பான், பிள்ளைகள்கிட்ட சந்தோஷமா இருப்பான். பண பற்றாக்குறையை போக்குவதற்கு என்ன வழி, நிறைய வழி கையிலேயே இருக்கு. நம்ம கையில வெண்ணையை வச்சுக்கிட்டு ஏதோ சொல் தேடணும் அறிவாங்களை நீக்குது அலைஞ்சம்மா கதை மாதிரி நம்மகிட்ட தான் இருக்க. என்ன இருக்கு, நம்மகிட்ட வீடு இருக்கு, ஒரு வீட்டுக்கு ரெண்டு வீடு வாங்கி போட்டிருக்கோம், ரெண்டு மூணு பிளாட் வாங்கி போட்டிருக்கோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க்ல பணம் போட்டிருப்போம், நகை வாங்கி கொடுத்துருப்போம், பழைய பண்ட பழைய பீரியட்ல ஒரு 10 வருஷத்துலேருந்து செஞ்சுட்டு இருப்போம். இப்போ தான் இந்த 1 வருஷமா தான் நமக்கு வியாபாரம் இல்லை. அப்போ அந்த இப்ப வியாபாரம் இல்லைன்னு சொல்லி ஏன் நீங்க மனத்தை உடைச்சிக்கிட்டு இருக்கீங்க? கையில் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பணம் அது எப்படி இருக்கிறது? பணமாக இல்லை, மாறாக தங்கமாக இருக்கிறது, வீடா இருக்கிறது, நிலமாக இருக்கிறது, இன்னும் என்ன சொல்றது, பத்திரங்களாக இருக்கிறது, ஷேர் சர்டிபிகேட் வாங்கி போட்டிருப்பீங்க, நண்பருக்கு கடன் கொடுத்துருப்பீங்க, அக்காவுக்கு பணம் கொடுத்துருப்பீங்க, தம்பி படிப்புக்கு கொடுத்துருப்பீங்க. இவங்கெல்லாம் திருப்பி கேளுங்க, கொடுத்தவங்கள்டெல்லாம் இப்ப எனக்கு பணம் தேவைன்னு திருப்பி கேளுங்க, கட்டாயம் தருவாங்க, கொஞ்சமாக தருவாங்க. இப்ப நான் வீடு வைக்க சொல்லணும்னா இருக்கிற வீடு வைக்க சொல்ல, சில பேருக்கு ரெண்டு வீடு இருக்கும், அதை 10,000 ரூபாய்க்கு வாடகை விட்டுருப்பீங்க அப்படிதானே? ஆனா அதனுடைய அதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 20 லட்சமோ 30 லட்சமோ இருக்கும், நீங்க அதை வித்துருங்க. 30 லட்ச ரூபாயில நீங்க என்ன பண்ணுங்க, அதை 20 லட்ச ரூபாய்க்கு ஒரு இடத்த வாங்கிட்டு 10 லட்ச ரூபாய் பேங்க போட்டு ஒரு 2 வருஷத்துக்கு நிம்மதியா சாப்பிடுங்க. இந்த கொரோனா 2 வருஷம் இருக்கும், 2022 மார்ச் வரைக்கும் இருக்கும். ஏன்னா நான் சொல்லல, உலக சுகாதார நிலையத்திலையும் மற்றும் எல்லாரும் சொல்றாங்க, அதை நான் படிச்சுட்டு நான் உங்கள்ட்ட சொல்றேன். இன்னும் ஒரு வருட காலத்துக்கு வந்து நம்ம சிக்கனமா தான் இருக்கணும். அப்போ பணம் பிசினஸ் பண்ணுறவங்க பிரேக் ஒன்ல பண்ணி போங்க, வருமானமே வேண்டாம், ஆனால் உயிர் வாழ தேவை என்று ஒரு சின்ன, நீங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப் வந்துச்சு, 6 மாசம் 1 வருஷம் நினைங்க, ஒரு சின்ன பையனை கூட்டு கேட்பாங்க, உனக்கு சங்க முக்கியமா சாப்பாடு முக்கியமா? அது போல இப்போ உங்களுக்கு வசதி தேவையா வாழ்க்கை தேவையான்னு நான் ஒரு கேள்வியை கேட்டோம்னா, உங்களுக்கு வாழ்க்கை தான் தேவை, ரெண்டு வீடு தேவையில்லை, ஒரு வீடு வித்துருங்க. நாங்க 100 பவுன் இருக்கா 10 பவுன் வித்துருங்க, கார் இருக்கா கார் வித்துருங்க, பைக் வாங்கிருங்க, பைக் இருக்கா பைக் வித்துட்டு சைக்கிள் வாங்கிருங்க, சைக்கிள் இருக்க சைக்கிள் வந்து நடந்து போங்க, உடம்புக்கு நல்லது, வைட்டமின் டி கிடைக்கும். ஏன் சொல்றேன்னா சார், கையில நம்ம வச்சுட்டு எல்லாமே இருக்கு, ஆனா அதை பார்க்க மாட்டோம், வியாபாரம் இல்லையே வியாபாரம் இல்லையான்னு அங்கே டென்ஷன் ஆகி சில பேர் வந்து உயிரே விட்டுருதாங்க, சில பேர் அந்த கோபத்தை வந்து வீட்டுல வந்து காமிக்கிறாங்க, மனைவியிடமும் பிள்ளைகளிடமும் பெற்றோர்களிடம் காமிக்காங்க. பண்ணவே பண்ணாதீங்க. நான் தாய் குழந்தைகளிடம் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்வதெல்லாம், உங்களுடைய நகைகளை நீங்களே வாலண்டியரா கொடுங்க கணவர்மாருக்கு, அவர் வாங்கி கொடுத்தது தானே, பின்னால் வாங்கி தருவாரு, அவர் தான் இருப்பார், 1 வருஷம் தானே, இந்த 1 வருஷத்துக்கு அப்புறம் மட்டும் பழைய மாதிரி உங்களுக்கு பிசினஸ் ஆயிரும். ஆக இதை நீங்க செய்யலாம். அப்புறம் வந்து எந்த காரணத்தை கொண்டு அக்ரிகல்ச்சர் லேண்ட் விற்காதீங்க, ஏன்னா அவரு ரஜினி சார் சொல்லுவாரு கபாலி படத்துல, வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. அதே தான் நான் சொல்றேன், வந்துட்டேன்னு சொல்லு, விவசாயம் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு, வருங்காலம் விவசாயி கையில தான் இருக்குது, எவ்வளவு நாள் மட்டும்தான் இந்த விவசாயம் தான் நாளைக்கு நம்மளை காப்பாத்த போகுது. ஆகையால் எந்த வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று விவசாய படத்துல எம்ஜிஆர் பேசுவாரு. பறக்க வேண்டும் ஒரே சின்ன கோடி, அது பஞ்சம் இல்லை எனும் அன்னக்கோடி, அன்னக்கோடி, அந்த அன்னக்கோடி தான் நம்ம இந்த விவசாயி, விவசாயி தான் வருங்காலம். ஆக விவசாய நிலங்களை வைத்திருப்பவர்கள் எல்லாம் வாழ்க்கையில முன்னேறலாம். இது அவர்கள் வந்து நம்ம வந்து, நான் இப்ப விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு 5 ஏக்கர் இடம் வச்சிருந்தேன், அதுல நான் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ கடந்த 1 வருஷமாட்டு, அதுக்கு வந்து நான் பண்ணல, இப்ப ஆளை வச்சு பண்ணினேன், அது பாட்டு வாழை வருது, நெல் வருது, காய்கள் வருது, எனக்கு வராட்டாலும் பரவாயில்ல, அது வேலை செய்யறவங்களுக்கு கிடைக்குது, பக்கத்து வீட்டு கொடுக்க அப்படிங்கிறேன், ஏதோ கிடைக்குது வருமானம் வந்து. ஆனால் என்ன ஆச்சுன்னா, அந்த அந்த விவசாய நிலத்தினுடைய மதிப்பு இப்போ உயர்ந்து போச்சு. நான் சும்மா 20 வருஷமா பண்ணது வந்து இப்ப நான் விவசாயம் பண்ண பிறகு அவங்க வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க, மத்தவங்க நான் கொடுக்கல இனிமே விவசாயம் தான் அப்படிங்கறத சொல்லிட்டு. ஆகையால் விவசாய இடத்தை மட்டும் நீங்க கொடுத்துடாதீங்க, வருங்காலம் விவசாயிகளுக்கு தான். ஆகையால நீங்க வந்து யாரும் மனசை வந்து திறந்துடுறாங்க, நம்மள்ட்ட பணம் இருக்கு சார், இதை வச்சு நீங்க என்ன பாருங்க, உங்களுக்கு என்ன வேணும், யாருக்காவது உதவி வேணும்னா என் நம்பரை சார்ட்டு வாங்கிடுங்க, நான் உங்களுக்கு ஃபைனான்ஸ் அட்வைஸ் பண்றேன், எப்படி உங்க கம்பெனியை எப்படி நிலைநிறுத்தலாம், எப்படி உங்களுடைய லாஸை சரி பண்ணலாம், அல்லது எப்படி எடுத்து செல்லலாம் என்ற ஒரு எண்ணத்தை, ஒரு ஆலோசனையை நான் வந்து இலவசமாக தரேன். ஆக எந்த நேரத்திலும் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள், யாரும் மனம் தளராதீர்கள், தைரியமாக இருங்கள். இதையெல்லாம் ஒரு டெம்பரரி பீரியடு தான், இதுக்கு முன்னெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வந்திருக்கு, ஆனால் இந்த கொரோனா காலகட்டத்தில் ஏன் நம்ம பயப்படுத்தோம்னா, இதுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கவில்லை,
என்ற ஒரே எண்ணத்துல தான் இருக்கோம். விரைவில் மருந்து கண்டுபிடிப்போம், அனைவருக்கும் அதை பரிசோதனை செய்வோம், மீண்டும் பழைய மாதிரி நாம் இந்த உலகத்திலே மகிழ்ச்சியாக இருப்போம் என்று இறைவனிடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். ரொம்ப அதாவது ரொம்ப புத்துணர்ச்சி கொடுத்துருக்கீங்க அப்படிதான் சொல்லணும். நீங்க பேசுறதுக்கு அப்புறம் பயங்கர ஒரு சார்ஜ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. கடைசியா அதாவது வேலை இழந்தவர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் நம்ம தொழில் தொடங்குறாங்க, ஏன்னா அவங்க தள்ளப்படுறாங்க அந்த சூழ்நிலைக்கு. அதாவது வேலை போயிடுச்சுன்னா இந்த டைம்ல தொழில் தொடங்கலாம் அப்படின்னு. உங்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்துல ஒருத்தர் வந்து தொழில் தொடங்குறது நல்லதா, அப்படி தொடங்கினாலும் அவங்களுக்கான அறிவுரைகள், அவங்களுக்கான சின்ன ஆலோசனைகள் உங்ககிட்ட இருந்து சொல்லுங்க. ஏன்னா பெரிய நிதி ஆலோசகரா இருக்கிறதுனால நீங்க அதை பத்தி ஒரு ஜஸ்ட் சொல்லுங்க. அதாவது இப்ப எல்லாம் நம்ம வந்து கம்ப்யூட்டர் காலத்துல இருப்போம், அதாவது சொல்லி வந்துருக்கேன். அந்த காலத்துல வந்து நம்ம வந்து பண்டை காலத்துல இருந்து வேற பிசினஸ், இப்ப டிஜிட்டல் வேர்ல்டு வந்துடும், கம்ப்யூட்டர் வந்தோம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்தோம், அப்புறம் வந்து இப்ப டிஜிட்டல் வேர்ல்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன்லயே பர்ச்சேஸ் பண்றோம், வீட்டுக்கு எல்லாமே வந்துருது போன் பண்ணீங்கன்னா. அது மாதிரி வீட்டுல இருந்து இப்ப நம்ம மீட்டிங் பேசுறோம் பாருங்க, இப்ப உலகம் ஃபுல்லா இணைஞ்சுக்கிட்டு இருக்கோம், இதுக்கு முந்தைய அப்படி இல்லை. அப்போ இந்த இதுதான் இப்ப வந்து நம்மளுக்கு தேவை. இந்த இன்டர்நெட் இருக்கு பாத்தீங்களா, இந்த டிஜிட்டல் மீடியா, டிஜிட்டல் பிசினஸ், இதான் நம்ம நினைச்சோம் இப்ப கையில எடுக்கணும் பாத்தீங்களா, ஆன்லைன் பிசினஸ் கையில எடுக்கணும். இப்ப ஏற்கனவே பிசினஸ் நடத்துக்கிட்டவங்க நஞ்சு போய் இருப்பாங்க, அவங்க வந்து அதை நீங்க வந்து பணம் போட்டு மேல கொண்டு வரணும் நினைக்காதீங்க, ஒருபோதும் நடக்காது. ஏனென்றால் யாருக்கெல்லாம் நீங்க கடன் கொடுத்துருக்கீங்களோ, கடன் என்றால் என்னது, பொருள் வாங்கிட்டு போயிருப்பாங்களோ, அவங்களாம் திருப்பி தர மாட்டாங்க. அவங்களுக்கு பணம் வந்தாலும் தருவாங்க, அதை யாருக்காக அவங்க வித்திருப்பாங்க, பிசினஸ் அப்படித்தான ரொட்டேஷன் தானே, அந்த பணம் அவர்கள் திருப்பி வராது. அவர்கள் திருப்பி தராத காரணத்தினால் உங்களுக்கு திருப்பி தர மாட்டாங்க. ஆகையால் நீங்க என்ன பண்ணும், செலவினங்களை குறைத்து இனிமேல் கடன் கொடுக்காதீங்க, வேணும்னா 10 ரூபா குறைச்சிக்கப்பா, கேஷ் கொடுத்து வாங்கிட்டு போக்கத நீ மாத்திரணும். நான் அப்படிதான் பண்ணி இப்ப ஒட்டிக்கிட்டு இருக்கேன் வச்சுக்கல. ஆக ஏற்கனவே இருந்த கம்பெனிக்காரங்க நடத்தக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் நீங்கள் புதிதாக முதலீடு செய்ய வேண்டாம், இது அவர்களுக்கு அட்வைஸ். புதிதாக தொடங்குவாங்க தெரியுமா, அவங்களுக்கு நிறைய அட்வைஸ் தரேன். ஏனென்றால் அவங்க வந்து சின்ன, நீங்க ஒரு சின்ன முதலீடு தான் வைக்கணும், ஒரு 50,000 1,00,000 நீங்க முதலீடு பண்ணிட்டீங்கன்னா நிறைய இருக்கு. இப்போ ஆன்லைனுக்கு ஒண்ணு ஒன்றானது வந்து ஆன்லைன் டியூஷனு, ஆன்லைன் கிளாஸு, ஆன்லைன் கோச்சிங், அப்புறம் ஆன்லைன் புக்கிங்கு, இந்த மாதிரி நிறைய ஆன்லைன்லயே அக்கௌண்டிங் டியூஷன் சொல்லி கொடுக்கலாம். இந்த மாதிரி ஆன்லைன் எடுங்க, அதுக்கு முதலீடு வரும் 50,000 தான், ஒரு லேப்டாப்பும் வீட்டில் ஒரு நெட்டு கனெக்ஷன் வாங்கி வச்சுட்டீங்கன்னா நீங்க உட்காந்து பண்ணிக்கலாம். உங்களுடைய உடல் என்ன சொல்றது, அந்த உடல் உழைப்பு மட்டும் உங்களுடைய நாலெட்ஜ் அதை மட்டும் ஷேர் பண்ணாலே நீங்க நிறைய சம்பாதி பண்ணதுக்கு ஏற்பட்ட பிசினஸ் இருக்கு. 50 வகையான பிசினஸ் இருக்கு, யாரும் வேணும்னா என்ன நீங்க கேளுங்க, நான் தாரேன். ஏற்பட்டது இருக்கு, அது கம்ப்யூட்டர்ல இருக்கு, அதெல்லாம் ஒன் பை ஒன்னா இப்ப சொல்ல முடியாது, அது உங்களுக்கு தாரேன். இது நம்பர் 1. நம்பர் 2, நீங்க முத்ரா ஸ்கீம்னு ஒண்ணு இருக்கு, எங்க இருக்கு, நம்ம பாரத பிரதமர் அவங்க நரேந்திர மோடி ஜி அவங்க வந்து ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க, முத்ரா ஸ்கீம்னு. எல்லா ஸ்டேட் பேங்க் இந்தியாவுக்கு போங்க, அங்க வந்து 25 to 50, 50 to 5 lakhs, 5 to 15 lakhs வரைக்கும் லோன் தராங்க. உங்களுக்கு தேவையானது எல்லாம் ஆதார் கார்டு, அப்புறம் தன்னம்பிக்கை, என்னால் முடியும், இந்த தொழில் செய்ய முடியும், பண்ணால் வெற்றி கிடைக்கும், லாபம் கிடைக்கும், திருப்பி கொடுக்கண்டு நீங்க போய் மேனேஜர் பேசணும், அப்படி பேசினா தான் கிடைக்கும். நீங்க போயிட்டு இல்லை ஒரு பிசினஸ் பண்ணாங்கன்னு கடத்த மாட்டான், ஐயா இதுதான் எனக்கு ஸ்டேட்மெண்ட், இந்த பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க லோன் இருக்கு, முத்ரா அதுக்கு பேரு. அந்த அந்த நீங்க கேளுங்க, ஸ்டேட் பேங்க் மேனேஜர் போய் கேளுங்க, முத்ராம் ஸ்கீம்னா முத்ரா ஸ்கீம்னா கேளுங்க, அதுல 3 வகையான ஸ்கீம் இருக்கு, என்ன ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம்னு அவங்க கொடுப்பாங்க சரிங்களா. இதை வச்சு நீங்க தொழில் பண்ணிக்கலாம். 2. 3வது வந்து நீங்க என்ன பண்ணுவோம்னா, எல்லாத்தையும் லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம், சொந்தமா உங்களுக்கு ஒரு லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம், நீங்க நேரம் நபார்டு பேங்க்னு ஒரு பேங்க் இருக்கு, பாதி பேருக்கு நபார்டு பேங்க் என்னன்னு தெரியாது, நேஷனலைஸ்டு பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், அந்த பேங்க்கு போங்க. அங்க ஃபார்மர்ஸ் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் ஒன்று இருக்கு சரிங்களா, அவங்கள்ட்ட போயிருந்தீங்கன்னா உங்க லேண்டை பார்த்து அவங்களே வந்து உங்க லேண்டை மண்ணை பரிசோதனை பண்ணி இதுல எது போட்டா விளையும் அப்படின்னு அவங்களே கண்டுபிடிச்சி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கு அவங்க உதவியும் பண்ணி லோனும் கொடுத்து விளைய வச்சு விளைஞ்ச பொருளை அவங்களே வாங்கிட்டு போய் மார்க்கெட்ல சந்தை பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி இருக்கு, யாருக்குமே தெரியாது. இது வந்து நபார்டு பேங்க்ல இருக்கு. இதை இளைஞர்கள் எல்லாம் சின்ன இடம் போது 1 ஏக்கர் தான் அவங்க கேட்கறாங்க, அதுக்கு தேவை ஆதார் கார்டு தான், எதுவுமே கிடையாது, போய் அதை நீங்க பண்ணலாம். அதுவும் இல்லையா, நீங்க வந்து இப்ப வந்து மாத்தி யோசிப்பாங்க, மாத்தி யோசனை என்ன, ஏதாவது ஒன்று மாத்தி யோசிச்சது மாதிரி இப்போ ஆட்டோ இருக்குங்க, ஆட்டோ ஓட பண்ணிட்டுங்கன்னா நீ கவலைப்படாதீங்க, ஆட்டோவை இப்போ டீ கடையா மாத்திரலாம், ஆட்டோவை ஒரு டீ கடையா மாத்திட்டு நீங்க தெரிஞ்சிருக்கா நீங்க போங்க, நிப்பாட்டுங்க, அதுல ரெண்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வச்சுக்கிடுங்க, கொஞ்சம் வடை காபி இதெல்லாம் போட்டுக்கிடுங்க, தரமான டீ கொடுத்தீங்கன்னா
எல்லாரும் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்க 1000 ரூபாய் விற்றீங்கன்னா 500 ரூபாய் உங்களுக்கு லாபம் இருக்கு. நீ ஆட்டோ மட்டும் ஆட்டோ யாரும் ஏற மாட்டேங்காங்க ஏற மாட்டேங்கன்னு உட்காந்துட்டு இருந்தா அப்படிதான் இருக்கணும். ஆட்டோவை டீ கடையை மாத்தலாம், ஆட்டோவை வந்து காய்கறி கடையா மாத்தலாம், வெஜிடபிள்ஸ் கொண்டு தெரு தெருவா விற்கலாம், ஆட்டோவை லாண்ட்ரியா மாத்தலாம், ஆட்டோவை வந்து மெடிக்கல் சம்பந்தப்பட்ட அந்த ஒரு நர்சத்துக்கு வச்சுக்கிட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சு வந்தீங்கன்னா தேவையான இதெல்லாம் அவங்களுக்கு போய் பார்த்துட்டு வரலாம். நிறைய பேர் முதியோர்கள் வீட்டுல இருக்க வெளியே போக மாட்டேங்காங்கல்ல, அதுவும் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம இளைஞர்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை யாரும் செய்வதற்கு தயாரா இல்லை. எல்லாருமே பழைய மாதிரி இருக்குன்னு நினைக்கிறாங்க, அப்படி இருக்காதிங்க, மாறிடுங்க நீங்க. இந்த இந்த காலகட்டத்துல வந்து நாம் உயிர் வாழ வேண்டும். வாழ்க்கையா வசதியா என்றால் வாழ்க்கை, அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு அனைத்தையும் நீங்கள் தியாகம் செய்யும் தயாராக இருக்க வேண்டும். அதையெல்லாம் நீங்க தியாகம் செஞ்சீங்கன்னா நீங்களும் நல்லா இருக்கலாம், உங்க குடும்பம், உங்க மனைவி, நீங்க யாருக்காக வாழ்கின்றீர்கள், மனைவி, மக்கள், உங்க பெற்றோர்கள், இவங்க எல்லாத்தையும் நல்லா பாத்துக்கலாம். ஆகையால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள், 2 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க பேராதீங்க முதலீடு யாருமே. ஏன்னா இந்த காலகட்டத்துல அந்த அந்த அளவுக்கு பண்ணாலேயே வருமானம் வரும். யாருக்கும் எந்த உதவியும் தேவை என்றால், என்ன பிசினஸ் ஆரம்பித்தால் வெற்றி கிடைக்கும் என்று கேட்டால், என்னுடைய தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு வேண்டிய உதவிகளை பண்ண நான் தயாராக இருக்கின்றேன். ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. அதாவது ரொம்ப தெளிவாகவும் சொன்னீங்க, குறிப்பா வந்து நிறைய ஆலோசனைகள் சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா அந்த நேயர்கள், பாக்குற நேயர்கள் எது இருந்தாலும் நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம், ஐயாவை நாங்க கனெக்ட் பண்ணி விடுறோம். உங்களோட நட்பு கிடைச்சது எங்களுக்கு பெரிய ஒரு நல்ல விஷயமா இது நினைக்கிறோம். ஸோ இந்த அருமையான நேரத்தை எங்க கூட செலவழிச்சதுல ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையான எப்படி சொல்றது, தன்னம்பிக்கை இருந்த இதை தெளிச்சுட்டு போயிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். விவசாயம் மாதிரி இறுதியா ஒண்ணு சொல்லிக்கலாமா? ஒரு தாராளமா உங்களோட பஞ்ச் நீங்க சொல்லுங்க. ஆமா, பஞ்ச் இல்ல, ஏன்னா நான் எப்பவுமே சொல்லக்கூடிய விஷயம் தான் இது. அதாவது நம்ம வந்து வாழ்க்கையில வந்து சம்பாதி பண்ணக்கூடிய அளவு சிறிதாக இருக்கலாம், பெரியதாக இருக்கலாம், 100 ரூபாய் இருக்கலாம், 1000 ரூபாய் இருக்கலாம், லட்சக்கணக்கில் இருக்கலாம். எந்த அளவு நீங்க சம்பாதி பண்ணாலும் அதுல ஒரு பகுதியை நீங்கள் ஏழைகளுக்காக செலவு பண்ணுங்கள். ஒரு பகுதியை மிச்சத்தை நீங்க என்ன பண்ணுங்க, உங்க மேல ஒரு சேவிங்ஸ் போட்டு வைங்க. எல்லாம் செலவு பண்ணிடாதீங்க, ஒரு சேவிங்ஸ் மாதிரி நீங்க வச்சுக்கிடுங்க. அது பின்னால் உதவிப்படும். இன்னைக்கெல்லாம் வந்து அந்த காலத்துல அம்மா எல்லாம் வீட்டுல அடுப்படியில வந்து பணத்தை போட்டு வச்சிருந்தாங்கல்ல, அது அந்த நேரத்துல எல்லாம் தெரியும். பணம் மதிப்படி இழக்கும் பொழுது எல்லாரும் வீட்டுல எங்க அம்மாவையும் போன் பண்ணி, அம்மா எங்கிட்ட பணம் இருக்கப்பான்னு என் நண்பரை கொண்டு கொடுத்து மதிப்பு கொடுத்து சொன்னேன், எல்லாம் வச்சிருப்பாங்க அவங்க. அந்த சேமிப்பு பழக்கம் இருக்கு பாத்தீங்களா, அது நம்மகிட்ட இல்ல, அது இருக்கணும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, பாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பாம்படம் போட்டிருப்பாங்க, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இவ்வளவு பெரிய பாம்படம். அப்புறம் எல்லாரும் பாத்தீங்கன்னா மோதிரம் போட்டிருப்பாங்க, 4-5 மோதிரம், பெரிய செயின் போட்டிருப்பாங்க. எதுக்காக போட்டிருக்காங்க? அப்ப பேங்க் வசதி கிடையாது அல்லவா? இந்த பணம் வந்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவங்களுக்கு தேவைப்படும், அதுக்காக அவங்க போட்டு வச்சிருக்கதான் அந்த இது. அதை இப்ப நம்ம இல்ல. அந்த காலத்துல நம்ம தீபாவளிக்கு பொங்கலுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் எடுப்பாங்க, பொங்கலுக்கு ஒண்ணு எடுப்பாங்க, ரம்ஜானுக்கு ஒண்ணு எடுப்பாங்க, பர்க்கேஸ்க்கு எடுப்பாங்க, அதான் இருக்கும். இல்ல யாராவது குடும்பத்து சொந்தக்காரங்க வந்தாலும் ஒரு ட்ரெஸ் எடுப்போம், அவ்வளவுதானே. இப்ப என்ன நடக்குன்னா, ட்ரெஸ் வந்து ஒரு மாசத்துக்கு ஒண்ணு எடுத்துடணும், எடுக்கிறேன்னா அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு வந்து என் பிள்ளைக்கு ட்ரெஸ் இல்லை அப்படிம்பாங்க. தேவையில்லாத செலவுகள். அடுத்த வீட்டுல பையனுக்கு ட்ரெஸ் எடுத்தாலும் இவங்க எடுத்துருவாங்க, அடுத்த வீட்டு பையனுக்கு பர்த்டேனாலும் எடுப்பாங்க, இவங்க வீட்டு பையனுக்கு பர்த்டேக்கும் எடுப்பாங்க. இப்படி பல விதமான செலவுகள் பாத்தீங்கன்னா அதை நாம் குறைக்க வேண்டும். அனாவசியமான செலவு குறைச்சணும். எதுக்கு நான் இளைஞர்கள் சொல்ல வரேன், இப்ப உள்ள மக்களுக்கு வந்து இதை கட்டாயம் நம்ம ஃபில்லப் பண்ணணும். அப்புறம் பெற்றோரை நாம் வந்து நல்லா பாத்துக்கணும், உங்க பெற்றோர்கள் வந்து எல்லாருமே நல்லா பாத்துக்கணும். ஆசிரியர்களை கண்ணியப்படுத்தணும். நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் இருக்காங்களா, அவங்க பாடம் மட்டும் சொல்லி தரல, எனக்கு என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு பாடத்துடன் அன்பு, அறிவு, உண்மை, ஒழுக்கம் இதெல்லாம் கத்துக் கொடுத்தாங்க. அதுதான் இன்னைக்கு நம்மளை கொண்டு மேல கொண்டு வச்சிருக்கு. அதில் ஆசிரியர்களை என்று நீ பார்த்தாலும் அவங்களை நீங்க கண்ணியப்படுத்துங்க. நண்பர்களுக்கு உதவி பண்ணுங்க. நண்பர் நண்பேண்டான்னு சொல்லுவோம், அது பேச்சில் இல்லாம நீங்க செயலை காட்டுங்க. சங்கடப்படக்கூடிய நண்பரை கை தூக்கி மேல விடுங்க. அண்டை வீட்டுக்காரரை அனுசரியுங்கள். அண்டை வீட்டுக்காரன் வந்து பட்னியா இருக்கும்போது நம்ம சாப்பிடக்கூடாது, ஆகையால் அவருக்கு நீங்க வந்து சாப்பாடு கொடுங்க. இன்னும் ஏழைகளுக்கு உதவி பண்ணுங்க. அதாவது ஒரு மனிதன், எங்க இஸ்லாத்துல சொல்லுது, ஒரு மனிதனுக்கு நீங்க உதவி செய்தால் இந்த ஒட்டுமொத்தமான உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் உதவி செய்த போல ஆவார் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. ஒரு நாள் முடிஞ்சு ஒரு ஆளுக்காக பண்ணு. அது மட்டும் இல்ல, எனக்கு என்ன நான் நினைக்கின்றனோ, நான் எப்படி சாப்பிட வேண்டும் என்று நினைக்கின்றனோ, நான் எந்த உடை அணிய வேண்டும் நினைக்கிறேனோ, அதை நீங்க மற்றவர்களுக்கும் கொடுங்க அப்படின்னு திருக்குறள் சொல்லுது. அப்படி கொடுத்தா அவன் தான் உண்மையான ஒரு மனிதநேயமிக்க மனிதன். மனிதநேயமிக்க மனிதர்களாக நீங்க வாழுங்கள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு நீங்க உதவி பண்ணுங்கள். ஒரு மனிதன் மற்ற விலங்கினங்கள், அது எந்த விலங்கினாலும் இருக்கட்டும், அதுக்கு உதவி பண்ணுங்க, அதுக்கு தண்ணீர் கொடுங்க, அதுக்கு சாப்பாடு கொடுங்க. இன்னும் ஒரு மனிதன் இயற்கையை காப்பாற்ற வேண்டும்,
மரம் நட வேண்டும், தண்ணீரை பாதுகாக்க வேண்டும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். இப்படி மனிதாபிமானமாக மனிதன் மனிதனுக்கும் மனிதன் பிற உயிரினங்களுக்கும் மனிதன் இயற்கைக்கும் இருந்தால் இந்த உலகம் நிச்சயமாக மகிழ்ச்சியா இருக்கும். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை நாம் அனைவரும் பெற வேண்டும் என்று உங்களுக்கு உங்கள் மூலமாகவும் என் சார்பாகவும் நான் இறைவனிடம் பிரார்த்திக்கின்றேன். மிக்க நன்றி ஐயா. அதாவது சென்னை வாழ் நெல்லை மக்கள் நலச்சங்கம் வந்து பெரிய பெருமை அடைகிறது. ஏன்னா நமது நெல்லையின் மகன் வந்து இவ்வளவு பெரிய இடத்துல இருந்து இவ்வளவு பெரிய விஷயங்கள் நமக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க. குறிப்பா ஒரு மனிதனை மிக்க ஒரு ஆளுமையா நீங்க வளர்ந்து நிக்கிறது எங்களுக்கு ரொம்ப பிரமிப்பையும் ரொம்ப பெருமையையும் உண்டாக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு உங்க காலத்தை எங்க கூட செலவழிச்சதுல மிக்க நன்றி. கண்டிப்பா தொடர்ந்து நம்ம நினைப்புல இருப்போம், தொடர்புல இருப்போம். நிறைய விஷயங்கள் நம்ம நெல்லை மக்களுக்காகவும் தமிழக மக்களுக்காக நம்ம பண்ணலாம். மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி.